கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த காலாண்டில மாபெரும் போராட்டம் பாடங்களை படித்து கொண்டு இருக்கிறோம். அதில் தொடர்பாடங்களாக நாம் சில தியானங்களையும் மேற்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு மாபெரும் போராட்டம் வரிசை 13வது பாடமாக நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, விசுவாச தூண்கள் வால்டன்ஷியர்கள். வால்டன்சிஸ் த பில்லர்ஸ் ஆஃப் ஃபெய்த் என்ற தலைப்பிலே நாம் படிக்க போகிறோம். யுகங்கள் நெடுகிலும் தேவனுடைய பரிசுத்தமான சத்தியத்துக்காக தங்களையே இரத்த சாட்சிகளாக ஒப்பு கொடுத்த தேவ ஜனங்களும் சீர்திருத்தவாதிகளும் அநேகர் உண்டு. அப்படி சில கூட்டத்தார் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூகனாட்ஸ் என்ற ஒரு கூட்டம். இவங்க ஒரு சீர்திருத்த கிறிஸ்தவர்கள், பிரெஞ்சு நாட்டில் வாழ்ந்த சீர்திருத்த கிறிஸ்தவர்கள், ஹியூகனாட்ஸ் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. ஜான் ஹஸ் அவருடைய சீஷர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹஸ்ஸைட்ஸ் என்று சொல்வார்கள். இவர்களும் ஆண்டவருக்காக அநேக இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். இவங்களை பற்றி நம்ம மாபெரும் போராட்டத்தில் படிக்க இருக்கிறோம் வருகிற நாட்களில். மார்ட்டின் லூத்தர் அவருடைய பின்னடியார்களை லூதரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் லூதரன் சர்ச் அப்படின்னு உருவாயிற்று. ஸோ மார்ட்டின் லூத்தருடைய சீஷர்களும் அநேக இரத்த சாட்சிகளாக மறிக்க நேரிட்டிருக்கிறது. லொல்லாட்ஸ் யார் அப்படின்னா, ஜான் விக்லிஃப் அவருடைய சீஷர்கள், ஆல்பிஜென்சிஸ், அனபாப்டிஸ்ட்ஸ் அப்படின்னு நிறைய கூட்டம், அப்படி நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக ஆண்டவருக்காக நின்றிருக்கிறார்கள், சத்தியத்திற்காக வைராக்கியம் காண்பித்திருக்கிறார்கள். அதில் ஒரு ஸ்பெஷல் குரூப் யார் அப்படின்னா, அவங்க தான் வால்டன்சிஸ், வால்டன்ஷியர்கள் அப்படின்னு அவர்களை அழைக்கின்றோம். இவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டில், இந்த வால்டன்ஷியர்கள் வார்டு என்ற இடத்துல, VAUD வார்டு என்ற இடத்தை சேர்ந்தவர்கள். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வௌடாயிஸ் என்று கூட அழைக்கிறார்கள். வால்டன்ஷியர்கள் என்று சொல்லலாம், வால்டன்சிஸ், வால்டன்ஷியன்ஸ். இந்த தமிழில் மற்ற மொழிபெயர்ப்புகள் பார்த்தீங்கன்னா, வால்டென்னியர்கள், வால்தேனியர்கள் அப்படிலாம் இருக்கும். எல்லாமே ஒரே கூட்டம் தான். இந்த வால்டன்ஷியர்கள் யார், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்களை பற்றியே ஒன் ஹோல் சாப்டர், ஒரு முழு அதிகாரமே மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தில் 4வது அதிகாரமாக இருக்கிறது. அவர்களிடத்தில் அப்படி என்ன விசேஷம் என்பதுதான் இன்றைக்கு நம்ம படிக்க போகிற பாடம். வாழைப்பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு பிரயோஜனமான பாடமாக இந்த கூட்டத்தாரை பற்றிய பாடம் நிச்சயம் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒரு ஜோம் பண்ணலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. உம்முடைய பாதத்தில் அமரும் பாக்கியத்திற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள நாங்கள் எவ்வளவு வேணும் தகுதி இல்லாதவர்கள், ஆனாலும் கிறிஸ்துவினால் எங்களுக்கு இந்த உண்டாயிருக்கிற இந்த நல்ல தகுதிக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்தீர், மரியால் அருமையாய் கற்றுக்கொண்டால் தகப்பனே எங்களையும் அப்படி மாற்றும். நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள இந்த நாளில் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஆவியானவருடைய மெல்லிய சத்தம் எங்கள் உள்ளங்களிலே துணிக்கேட்டும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யார் இந்த வால்டன்ஷியர்கள்? பரிசுத்தமான, எளிமையான மற்றும் கிறிஸ்தவ பக்தி வாழ்வில் வைராக்கியம் நிறைந்த ஒரு கூட்டம் தான் வால்டன்ஷியர்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், போப்பு மார்க்கத்தின் ஆக்கிரமிப்பை எதிர்த்தவர்களில் முன்னணியில் நின்றிருந்தவர்கள் இந்த வால்டன்ஷியர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் ஃபோட்டோவில் இருக்கிறாங்களே, பார்த்தீங்களா? ஒருத்தர் வெள்ளை போப்பு, இன்னொருத்தர் கருப்பு போப், ரெண்டு பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? நமக்கு வெள்ளை போப்பு தான் தெரியும், கருப்பு போப் கேள்விப்பட்டிருக்கோம், பிளாக் போப் கேள்விப்பட்டிருக்கிறோமா? அதெல்லாம் இந்த மாபெரும் போராட்டத்தில் வரும், படிக்க நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே இந்த போப்பின் கூட்டணியை எதிர்த்த விசுவாச கூட்டத்தாரில் மிகவும் முக்கியமானவர்கள் இந்த வால்டன்ஷியர்கள். இவர்கள் ஆதி அப்போஸ்தல திருச்சபையின் பரிசுத்தமான விசுவாசத்துக்கு ஆதரவாகவும், பைபிளில் அப்போஸ்தல உபதேசம் எப்படி இருக்கிறது அந்த உபதேசத்திற்கு ஆதரவாக, அதே சமயத்தில் போப்பு மார்க்கத்தின் உபதேசங்கள் மற்றும் விடாப்பிடியான கொள்கைகளுக்கு எதிராக
போரிட்டவர்கள். அவர்களில் மிக பிரபலமானவர்கள் யார் என்றால் இந்த வல்தன்ஷியர்கள். இவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள்? வல்தன்ஷியர்கள் வாழ்ந்த இடங்கள் ஐரோப்பாவில் ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கள். நமக்கு எப்படி மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு நமக்கு தெரியும், சரிங்களா, தமிழ்நாட்டில். அதே போல் ஐரோப்பாவில் ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கள். அந்த மலைத்தொடர்களில் இருந்த பள்ளத்தாக்குகளில் இவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து தாங்கள் பெற்றிருந்த சத்தியத்திற்கு சாட்சியாக நின்றார்கள். அவர்கள் குடியிருந்த 7 பள்ளத்தாக்குகள் என்னென்ன? அந்த 7 பள்ளத்தாக்குகள் என்னென்ன என்று பார்த்தால், அதாவது இந்த மலைத்தொடர்கள், மலைத்தொடர்களின் ஒரு பக்கத்தில் வடக்கில் இத்தாலி தேசம், இன்னொரு பக்கம் தென் பகுதியில் பிரான்ஸ் தேசம் இருந்தன. அவர்கள் குடியிருந்த அந்த வடக்கு இத்தாலி, அந்த வடக்கு இத்தாலியில் தான் இந்த 7 முக்கியமான பள்ளத்தாக்குகள் லுசர்னா, ரோரா, அங்க்ரோக்னா, பாபியோ, பிராலி, பால்சிக்லியா, ப்ராடல் டோர்னோ அப்படின்னு இந்த பள்ளத்தாக்குகளுக்கு பேர். 7 பள்ளத்தாக்குகள். ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் ஒரு பாதுகாக்கும் கோட்டையாக இருக்கும்படி இயற்கையிலேயே தேவன் அதை வடிவமைத்திருந்தார். ஐரோப்பாவின் கோட்டைகள், எல்லா கோட்டைகளையும் ஒன்று சேர்த்தாலும் இந்த வல்தன்ஷியர்கள் வாழ்ந்து வந்த இந்த மலைவாழ் இடங்களுக்கு, பள்ளத்தாக்குகளுக்கு எந்த கோட்டைகளும் ஈடாக, அந்த மாதிரி இயற்கை அரணாக இருந்த பள்ளத்தாக்குகள் இந்த 7 பள்ளத்தாக்குகள், சரிங்களா. நீங்கள் இங்கே பார்க்குற படங்கள் எல்லாமே நிஜமாகவே அந்த இடங்கள், சரிங்களா. பிரிமான தேவப்பிள்ளைகளே, ஏன் இவர்கள் இந்த மாதிரி காடுகளில், மலைகளில், பள்ளத்தாக்குகளில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தார்கள்? காரணம் என்ன என்றால், அவருடைய கொள்கைகளை நம்ம படிக்கிறோம். வல்தன்ஷியர்களுடைய வேதாகம கொள்கைகள் என்னென்ன? பரிசுத்த வேதமே இவர்களது வாழ்வின் சட்டமாக இருந்தது. பைபிள் இஸ் த ரூல் ஆஃப் அவர் ஃபெய்த். பைபிள் என்ன சொல்லுதோ அதான் எங்கள் வாழ்க்கையினுடைய சட்டம் என்று மதித்தவர்கள் இந்த வல்தன்ஷியர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண மரணம் மற்றும் அவரது நீதியே நம்மை நீதிமானாக்கும் என்பதை பிரதானமான சத்தியமாக அவர்கள் பின்பற்றினார்கள். இயேசு கிறிஸ்து, அவருடைய நீதி தான் நம்ம ரட்சிக்கும் என்ற முக்கியமான வேதாகம கொள்கை அவர்களிடத்தில் இருந்தது. மட்டுமல்ல, திருத்துவம், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, திருத்துவத்தை நம்பினார்கள். மனிதனின் விழுகை, பாவத்தில் மனிதன் விழுந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக மனிதனாக வந்தார். 10 பிரமாணங்கள் என்றுமே மாறாதவை. நற்கிரியைகள் செய்ய தெய்வீக கிருபையின் அவசியம். ஆண்டவருடைய கிருபை இருந்தாதான் நம்ம எந்த நல்ல கிரியைகளையும் செய்ய முடியும். நாம் செய்கிற நல்ல கிரியைகள்னால பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிலாம் கிடையாது என்று நம்பினவர்கள். பரிசுத்தமாக வாழ வேண்டியதன் அவசியம், ஊழியம் என்னும் தெய்வீக நியமனம், சரீர உயிர்த்தெழுதல், பரலோகத்தில் நித்திய மகிழ்ச்சி, இந்த சத்தியங்கள் எல்லாம் ஆணித்தரமாக விசுவாசித்தவர்கள் வல்தன்ஷியர்கள். நம்மகிட்ட இந்த சத்தியங்களாம் இருக்கா? நம்ம இப்படி தானே விசுவாசிக்கிறோம், உண்மைதானே? மேலும் இவர்களுக்கு போப்பு மார்க்கம் வெறுப்பு மார்க்கமாக இருந்தது. போப்பு மார்க்கத்தை என்ன செஞ்சாங்க? அவங்க வெறுத்தாங்க. போப்பு கொடுக்கும் பாவ மன்னிப்பு ஒரு எத்து, எத்துனா ஏமாற்று வேலை. போப்பு மார்க்கம் ஒரு ஏமாற்று வேலை. அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பும் நிலையற்றது, சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்றத நம்பினாங்க. உத்தரிக்கும் ஸ்தலம் ஒரு கட்டுக்கதை, நேற்று இரவு படித்தோம்ல, உத்தரிக்கும் ஸ்தலம். அதாவது இறந்து போன ஆத்துமாக்கள்லாம் ஒருவேளை அவங்ககிட்ட குறை இருந்துச்சுன்னா உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு போவாங்க. கொஞ்ச நாள் அங்கே பாடுபட்டு சித்திரவதைப்பட்டுட்டு அப்புறம் எங்கே போயிடுவாங்க? பரலோகத்துக்கு போயிடுவாங்க என்ற ஒரு கொள்கை, பர்கட்ரி, உத்தரிக்கும் ஸ்தலம். எச்சங்கள், எச்சங்கள்னால் திருச்சின்னங்கள், அதாவது புனிதர்களுடைய மிச்சமீதி பொருட்கள், அவங்க விட்டு சென்ற பொருட்கள், அவர்களுடைய மண்டவோடு எலும்பு, என்னென்ன இருக்கோ, துணிமணி, எதுனாலும் சரி, இதெல்லாம் திருச்சின்னங்கள்னு சொல்லுவாங்க. இந்த திருச்சின்னங்கள்
வெறும் அழுகின எலும்புகளை ஒழிய அது யாருடையது என்பது ஒருவருக்கும் தெரியாது. ரெலிக்ஸ் வேர் ராட்டன் போன்ஸ் அப்படின்னு நம்பின. புனித யாத்திரையால் ஒரு புண்ணியமும் இல்லை. புனித யாத்திரைலாம் ரோமாபுரிக்கு போவாங்க, இப்போ வேளாங்கண்ணிக்கு போகிறாங்கல்ல, நடந்தே போகிறாங்கல்ல, நிறைய பார்த்துருக்கோம்ல. புனித யாத்திரை ஒரு புண்ணியமும் இல்லை, அது பணப்பையை காலியாக்கும் ஒரு புதிய தந்திரம் என்று நம்பினார்கள் வால்தென்சியர்கள். புனித நீரை விட மழை நீர் மேலானது. புனித நீர் என்ன தெரியுமா? புனித நீர் எதை சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் இப்போ போப்பு வந்து கால் கழுவார் பார்த்தீங்களா, இந்த கால் கழுவுற தண்ணியை என்ன செய்வாங்களாம், புனித நீர்னு குடிப்பாங்களாம். இந்த இதை புனித நீர் என்று கருதினார்கள். குறிப்பாக போப் இன்னசென்ட் தன் கால்களை கழுவிய நீரை ஹோலி வாட்டர் என்று அவர் அறிவித்தார், புனித நீர். அப்போ அந்த வால்தென்சிகள் சொன்னாங்க, புனித நீர் என்பது மழை நீரை விட, அது ரொம்ப கேவலமானது, புனித நீரை விட மழை நீர் மேலானது என்று கூட அவர்கள் சொன்னார்கள். சபையில் வைத்து ஜபித்தால் கேட்கப்படும் என்பதல்ல, களஞ்சியத்தில் வைத்து ஜபித்தாலும் கர்த்தர் கேட்பார். ஏன்னா அங்கே போய் அந்த இடத்துல நின்று அந்த சிலைக்கு முன்னாடி அந்த குகையில் ஜபிக்கணும் அப்படின்னு கத்தோலிக்கர்கள் நம்புவார்கள். ஒருவேளை நாமும் அப்படி தான். நாமும் சில நேரங்களில் சிலர் பாருங்களேன், சிலர் அந்த சிலுவைக்கிட்ட போய் ஜோம் பண்ணணும், அதை தொட்டு ஜோம் பண்ணணும், புல்பிட்டுக்கிட்ட வந்து இப்படி ஜோம் பண்ணணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அல்லது அவர் தான் எனக்கு ஜோம் பண்ணணும். யார் ஜபித்தாலும் யார் கேட்பா? ஆண்டவர் கேட்பார். எங்கேருந்து ஜபித்தாலும் ஆண்டவர் கேட்பான் என்பதை இவர்கள் தெளிவாக நம்பினார்கள். எல்லாவற்றுக்கு மேலாக நற்கருணை. நேற்று இரவு சொன்னேன்ல, நற்கருணை. நற்கருணை என்ன? கத்தோலிக்கர் நம்புறது என்ன? நற்கருணை. பாதிரியார் என்ன செய்வார்? ரவுண்டாக அந்த வெள்ளை கலர் அப்பம் இருக்கும் சரிதானே, இட் இஸ் லைக் எ சன் டிஸ்க், சூரியனை மாதிரியே ஒரு வட்டத்தில் இருக்கும் சரிங்களா, சூரியனை போலவே தான் இருக்கும் அந்த அப்பம், சன் டிஸ்க். அதை இந்த ஃபாதர் என்ன செய்வார்? கையில் எடுத்துக்குவார், அந்த பக்கம் ஆல்டர் பக்கம் திரும்பிடுவாங்க, திரும்பி அந்த ஜோம் பண்ணிவிட்டு அந்த அப்பத்தை ரசத்தில் உள்ளே முக்கிடுவாங்க, உள்ளே முக்கிட்டு மொதல் அவர் வாயில் போட்டுக்குவார் சரிங்களா. அப்படி அவர் ஜோம் பண்ண உடனே என்ன இருந்தாங்க, அந்த அப்பமும் ரசமும் அப்படியே இயேசுவின் சரீரமாக ரத்தமாக மாறிவிடுகிறது. ஸோ அ ப்ரீஸ்ட் கேன் கிரியேட் and recreate the body and the blood of Christ. இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை ரத்தத்தை ஒரு பாதிரியார் ஜோம் பண்ணார்னா அந்த அப்பம் ரசம் அப்படியே இயேசுவின் சரீர ரத்தமாக மாறிடும், மாம்ச ரத்தமாக மாறிவிடும் என்பது அவருடைய நம்பிக்கை. அதுக்கு பேர் தாங்க நற்கருணை. நாம் அப்படி நம்புறது கிடையாது சரிதானே. பைபிள் என்ன சொல்லுது? அவருடைய சரீரத்திற்கு அடையாளமான அப்பம், அவர் ரத்தத்திற்கு அடையாளமான ரசம், அடையாளம் என்று தான் பைபிள் சொல்லுகிறது. அப்போ பாருங்களேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த வால்தென்சியர்கள் இந்த நற்கருணையை அவர்கள் நம்பவில்லை. அப்பத்தை ரசத்தில் தோய்த்து புசிக்கும் போது அது மெய்யாகவே இயேசுவின் சரீரமாக இரத்தமாக மாறிவிடுகிறது என்னும் கொள்கையை அவர்கள் பரியாசம் செய்தார்கள். யார்? வால்தென்சியர்கள். அவங்க அதை என்ன செஞ்சாங்களா, பரியாசம் பண்ணாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை யார் எதிர்த்து நின்றார்? வால்தென்சியர்கள் எதிர்த்து நின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த வால்தென்சியர்கள் சொன்னாங்களாம், என்ன சொன்னாங்க தெரியுமா? கடைசி காலத்தின் பாபிலோன், கடைசி காலத்தில் தோன்றக்கூடிய பாபிலோன் என்பது எதுதான்? ரோமன் கத்தோலிக்க சபைதான் என்பதை தெளிவாக, கடைசி காலத்தில் தோன்றக்கூடிய பாபிலோன் என்பது ரோமன் கத்தோலிக்க சபைதான் என்பதை அவர்கள் அறிவித்தார்கள். கிரேக்க ஆண்டவர்சில இதை 65 பக்கத்தில் எல்லன் ஒயிட் அம்மையார் எழுதுகிறாங்க. சரி, அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி, இவர்களுடைய இன்னொரு சிறப்பான கொள்கை என்ன என்றால், அவர்கள் ஓய்வு நாளை கடைபிடித்தவர்கள். பாருங்களேன், அது குறித்து வாசிப்போம். எல்லன் ஒயிட் சொல்கிறாங்க, இரண்ட காலத்திற்கும் மருள விழுகைக்கும் ஊடாக ரோமன் கத்தோலிக்க சபையின் மேலாதிக்கத்தை மறுத்து சிலை வழிபாட்டை விக்கிரக ஆராதனை என்று நிராகரித்த இவர்கள் மெய்யான ஓய்வு நாளை ஆசரித்து வந்தனர். அந்த இரண்டு காலங்களில் கிபி 538 இருந்து
கிபி 1798 அந்த 1260 வருஷங்கள், அதான் இரண்ட காலம். இந்த காலகட்டங்களில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இவங்க என்ன செஞ்சாங்களாம், மெய்யான ஓய்வு நாளை, 7ஆம் நாளை அவர்கள் ஓய்வு நாளாக ஆசரித்தார்கள் என்பதை மிக தெளிவாக படிக்கிறோம். இவர்கள் ஓய்வு நாளை ஆசரித்தனர் என்பதற்கு சரித்திரத்தில் அநேக சான்றுகள் உண்டு. ஒரு சான்று வாசிக்கிறேன் பாருங்களேன். யூதர்களுடன் இணைந்து ஓய்வு நாளை கழிப்புடன் உண்மையாகவே ஆசரித்த வால்தன்ஷியர்கள் கொஞ்ச நஞ்சம் பேர் அல்ல, கொஞ்ச நஞ்சம் பேர் கிடையாது என்று ரோமன் கத்தோலிக்க தண்டனை மன்ற அறிக்கை ஒன்று நமக்கு தெரியப்படுத்துகிறது அப்படின்னு வேற அவுட் சைடு ரிசோர்ஸில் படிக்கிறோம், வெளியில் உள்ள ஆதாரம். கொஞ்ச நஞ்சம் பேர் கிடையாது ஓய்வு நாளை ஆசரித்தவங்க, நிறைய பேர் வால்தன்ஷியர்கள் அப்படின்னு படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் ஓய்வு நாள் பாடம் என்ன தலைப்பு, என்ன தலைப்பு இந்த வாரம் பாடம், இருளில் ஒளி பிரகாசிக்கிறது, அ லைட் ஷைன்ஸ் இன் த டார்க்னஸ். இருண்ட காலம் எப்படி சபை வெள்ளக்குதிரையாக இருந்து அப்புறம் சிவப்பு குதிரையானது, எப்படி கருப்பு குதிரை ஆச்சுன்னு நேற்று நைட்டு படித்தோம் சரிங்களா. வெள்ளக்குதிரை சபை பரிசுத்தமாக இருந்துச்சு, அப்புறம் என்ன ஆயிடுச்சு, சிவப்பு குதிரையாக மாறிச்சு. ரத்த சாட்சிகள் அநேகர் சத்தியத்திற்காக இயேசுவுக்காக உயிர் கொடுத்தார்கள், சிவப்பு குதிரை அதான் ரத்தம். மூணாவது அது கருப்பு குதிரையாக மாறிச்சு, என்ன அர்த்தம் கருப்பு குதிரைன்னா வெள்ளை கருப்பாயிருச்சு, பரிசுத்தம் அசுத்தம் ஆயிடுச்சு சரிதானே, கருப்புனா அசுத்தம் அல்லது இருள். சமைக்குள்ள இருள் புகுந்தது பாருங்களேன். ஏசாயா 61 வாசிக்கிறோம், 61:2, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அது இருண்ட காலத்தில், கான்ஸ்டன்டைன் காலத்திலிருந்து அந்த அசத்திய இருள், அஞ்ஞான இருள் சபைக்குள்ளே புகுந்தது. சிலை வழிபாடு, மெழுகுவர்த்திகள், மனிதர்களை புனிதர்களாக வணங்குவது, மரியாதை வணங்குவது, இயேசுவுக்கு செலை வச்சு, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அஞ்ஞானத்திலிருந்து சபைக்குள்ளே புகுந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அந்த இருளில் ஒளியாக ஒரு கூட்டத்தை எழுப்பினாருங்க சரிங்களா. அதில் முக்கியமானவர்கள் தான் இந்த வால்தன்ஷியர்கள். ஏற்கனவே உங்களுக்கு நான் அறிவிப்பு கொடுத்தேன், டக் பேச்சுலர் ஒரு ரெவலேஷன் புக் ஆங்கிலத்தில் காலை தியானமாக போட்டிருக்கேன், இதை வர்ற வருஷத்தில் தமிழில் கொண்டு வர போகிறாங்க கத்திரிக்க சித்தமான. இதில் டேட் February 10th தியானத்தில் பார்த்தீங்கன்னா, அ லைட் ஷைன்ஸ் இன் தி டார்க்னஸ், இன்றைக்கில் ஓய்வு நாள் பாட தலைப்பு அதில் இருக்குது, தியான தலைப்பாக இருக்குது February 10th. வால்தன்ஷியர்களை பற்றி தான் எழுதியிருக்கிறார் அந்த 10th February 10th. இருளிலே ஒளியாக பிரகாசித்தவர்கள் யார் அப்படின்னா இந்த வால்தன்ஷியர்கள். இந்த வால்தன்ஷியர்கள் அவர்களுடைய விசுவாச பிரமாணம், அவர்களுடைய க்ரீடு, அந்த விசுவாச பிரமாணத்தில் ஒரு லைன் இருக்கான், என்ன லைன் தெரியுமா, லக்ஸ் லுசெட் இன் டெனபிரஸ் ஹஸ் பின் டிரான்ஸ்லேட்டட் லைட் ஷைன்ஸ் இன் த டார்க்னஸ். அவருடைய விசுவாச பிரமாணத்தில் ஒரு வரி இருக்குது, என்ன விசுவாச பிரமாணம் அப்படின்னா, இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாக ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார் சரிங்களா. இருளிலே ஒளி அப்படின்னா ஒன்று ஆண்டோட வசனத்தையும் குறிக்கும், இன்னொன்று யாரையும் குறிக்கும், அந்த வசனத்தின்படி வாழக்கூடிய பிள்ளைகளையும் குறிக்கும். அப்படி வாழ்ந்த கூட்டம் தான் இந்த வால்தன்ஷியர்கள் என்பதை நம் சரித்திரத்தில் மிக தெளிவாக பார்க்கிறோம். வால்தன்ஷியர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்த்தார்கள், பிள்ளை வளர்ப்பு முறை. கிறிஸ்துவின் இந்த பின்னடியார்கள் அவர்களுடைய பக்தி தூய்மையானதாக, எளிமையானதாக, மிகவும் ஆர்வம் உடையதாக இருந்தது. வீடுகள், நிலங்கள், நண்பர்கள், இனஜன பந்துக்கள், ஏன் உயிரினும் மேலாக சத்தியத்தின் கொள்கைகளை அவர்கள் மதித்தார்கள், சத்தியத்தை பெருசாக மதித்தாங்க. இந்த கொள்கைகள் சிறு பிள்ளைகளின் இருதயங்களில் பதிப்பதற்கு அவர்கள் வாஞ்சையோடு முயன்றார்கள். பாருங்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க, மிகவும் சிறிய பிராயத்திலிருந்து இளம் பிராயம் வரை வேத வாக்கியங்களில் பிள்ளைகளை போதித்து வளர்த்தார்கள். ஏசாயா 54:13 படிக்கிறோம்ல, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். எப்போ பெருசாக இருக்கும், கர்த்தருடைய வசனத்தால் போதிக்கப்பட்டாதான். தேவ பிரமாணத்தின் உரிமையை பரிசுத்தமாக கருதும்படி தங்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்தார்கள். ஆண்டவருடைய பிரமாணம் 10 கட்டளைகள்,
என்றைக்குமே உறுதியானது. அவனுடைய பிரமாணத்திற்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கணுன்றத திட்டவட்டமாக அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். வேதாகம பிரதிகள் அபூர்வமாக இருந்தன. அந்த காலத்தில் பைபிள்லாம் கிடைக்காது. எனவே விலையேறப்பெற்ற வசனங்களை பிள்ளைகளுக்கு மனப்பாடம் பண்ண வச்சாங்க. மனப்பாடம் பண்ணுறோமா? வசனத்தை மனப்பாடம் பண்ணுறோமா? எப்பா சனிக்கிழமை மதியம் 2 to 3 கிளாஸ் இருக்குது அப்படின்னா நிறைய பிள்ளைகள் வெயில் அடிக்குது பாஸ்டர், வெயில் அடிக்குதுன்னு நினைக்கிறோமா? அல்லது கஷ்டமாக இருக்கான், ஆண்டோட வசனங்களை படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கான். அன்பான பிள்ளைகள், இந்த ஜனங்களை பாருங்கள், காடுகள் மலைகளுக்கெல்லாம் போய் குகைகளில் அங்கெல்லாம் தங்கி இருந்து ஆண்டோட வசனங்களை படிச்சிருக்காங்க. பைபிள் அதிகமாக கிடைக்காதுன்றதுனால கிடைச்ச பைபிளை வச்சு என்ன செய்வாங்களா, எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்குவாங்களாம், தொடர்ந்து படிக்கலாம். என்னெல்லாம் அப்படி மனப்பாடம் பண்ணாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகியவைகளின் பெரும் பகுதிகளை திரும்ப சொல்லக்கூடியவர்களாக இருந்தனர். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடில் நிறைய பகுதிகள் அப்படியே சொல்லுவாங்களாம். நம்ம எப்படி சொல்லுவோம், ஆமாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஒரு குழந்தைகிட்ட ஆதியாகமத்திலேருந்து மல்கியா வரைக்கும் சொல்லுமான்னா ஆதியாகமம் மல்கியான்னு சொல்லிடுச்சு. புரியுதுங்களா? கேட்க வேடிக்கையாக இருக்குது, பார்க்கும் பொழுது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, சரிதானே? இந்த பிள்ளைகள் வேலன்சிய பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு குறிப்பாக எல்லா சுவிசேஷங்களையும் நிருபங்களையும் யோபு புத்தகத்தையும் துல்லியமாக திரும்ப சொல்லும் திறமை படைத்தவர்களாக தங்கள் பிள்ளைகளை வாலிய பிள்ளைகளை வளர்த்தார்கள். பார்த்தீங்களா, நிருபங்கள் சுவிசேஷங்கள், நிருபங்கள் எத்தனை, 21 நிருபங்கள் இருக்கு. பவுலின் நிருபங்கள் 14, பொதுவான நிருபங்கள் 7, மொத்தம் 21, சுவிசேஷங்கள் 4, 25 ஆயிடுச்சு, அப்போஸ்தலர் 1, 26, வெளிப்படுத்தல் 1, 27. அப்போது பெரும்பாலான பகுதிகளை இந்த பிள்ளைகள் மனப்பாடமே சொல்லுவாங்களாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தங்களை முழு பலத்தையும் தேவனுடைய சேவைக்கென்று மேம்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நம்முடைய திறமை எல்லாத்தையும் முழுக்க முழுக்க யாருக்காக செலவழிக்கணும், ஆண்டவருக்கா, உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் ஆண்டவருக்கா செலவழிக்கணும்னு சொல்லிட்டு தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மென்மையும் அன்பும் நிறைந்த பெற்றோர் அவர்கள் பிள்ளைகளுக்கு சுறுசுறுப்பை கற்றுத்தரும்படி அவர்களை அதிக அன்புடன் நடத்தினார்கள். சோதனை, கடினமான வாழ்க்கை, ஒருவேளை இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடிய நிலைமை, துன்பம் அனுபவித்தல், இதெல்லாம் ஆயத்தமாக இருக்கணும். இரத்த சாட்சியாக மறிச்சாலும் சரி, அதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கணும். சிந்தித்து செயல்படுதல், பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். இன்றைக்கி ஒரு பொறுப்பு கொடுத்தா செய்வோம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். வீட்டில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா செய்கிறோமா? அதை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், பேசும்போது வார்த்தைகளை காத்துக்கொள்ளுதல், கவனமாக பேசணும், நிதானமாக, மௌனத்தின் ஞானத்தை புரிந்து கொள்ளுதல், மௌனத்தின் ஞானம், விஸ்டம் ஆஃப் சைலன்ஸ். ஏன்னா இவங்க காடுகளில் மலைகளில் இருக்கிறாங்க, எதிரிகள் எப்பொழுதுமே இவங்களை துரத்திக்கிட்டு இருந்தாங்க. ரோம மார்க்கம், கத்தோலிக்க மார்க்கம் இவங்களை துரத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆகவே எந்த இடத்துல எப்படி பேசணும் என்பதெல்லாம், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் என்பதெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் பிள்ளைகள். விவசாயம் சிக்கனமாக இருக்கணும், சுய மறுப்பு, இந்த காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளுடைய கல்வியின் ஒரு பகுதியாக பரம்பரை சொத்தாக இருந்தது. எது? விவசாயம், சிக்கனம், சுய மறுப்பு, சரிதானே? இன்னைக்கு சிக்கனம், சிக்கனம்னா நமக்கு என்னென்ன தெரியாது, அந்த மாதிரி இன்னைக்கு பிள்ளைகள் சில நேரங்களில் வளர்க்கப்படுகிறார்கள். அன்பானதே பிள்ளைகளே, அவர்கள் என்ன செய்யணும், தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய சுய உழைப்பு, முன் யோசனை, விசுவாசம் ஆகியவற்றால் மட்டுமே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பயிற்சி கொடுத்தாங்க. வாழ்க்கையை தேவன் மட்டுமே சீருள்ளதாக வடிவமைக்கிறார் என்றும் கற்றுக் கொடுத்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படிதான் முழுக்க முழுக்க தங்களுடைய முழு பலம் எல்லாமே ஆண்டவருக்குன்னு பிள்ளைகள் போதிக்கப்பட்டார்கள். என்ன செய்வாங்களாம் இந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு, சுற்றி எங்கே பார்த்தாலும் மலைகள் தானே, குன்றுகள் தானே இருக்கும், ஹில்ஸ்,
தங்களை சூழ்ந்து உயர்ந்து நின்றிருந்த மலைகளையும் குன்றுகளையும் காண்பித்து, மலைகள் யெகோவாவின் மாறாத நீதியின் அடையாளம் என்பதையும், நிலைத்து நிற்கின்ற இந்த குன்றுகளைப் போல அவரது வசனங்கள் என்றும் நிற்பவை என்பதையும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சுட்டி காட்டினார்கள். எப்படி இந்த மலை இடம் பெயருமா? உறுதியாக நிற்கும். அதுபோல் ஆண்டோடைய நீதி வசனம் அப்படி உறுதியானது அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆப்ஜெக்ட் லெசன்ஸ், பொருட்களை காமிச்சு காமிச்சு சொல்லிக் கொடுத்தாங்க. அன்பானவர்களே, அப்படி அவர்கள் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்காக ஊழியத்திற்காக பயிற்றுவித்தார்கள். இந்த ஊழிய பயிற்சி முறை, வாழ்தியன்சியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய பயிற்சி முறை, அவங்க செய்த ஊழியம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். வாழ்தியன்சிய இளைஞர்கள் தங்கள் போதகர்களால், அந்த போதகர்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாப்ஸ் போதகர்களால் போதிக்கப்பட்டார்கள். பொதுவான கல்வி பற்றிய பல விஷயங்களில் அவர்கள் கவனம் செலுத்தினாலும் வேதாகமம் தான் எப்படி இருந்துச்சா, முக்கிய பாடமாக இருந்துச்சு. மலைகள் பள்ளத்தாக்குகளுக்கு நடுவில் அவர்களுக்கென்று மலை கற்களால் கட்டப்பட்ட எளிமையான கல்லூரியும் இருந்தது. அந்த பள்ளத்தாக்குகள் மலைகளுக்கு நடுவிலேயே அவங்களே ஒரு பைபிள் காலேஜ் ஒன்று வச்சுருந்தாங்க. பாறைகளால், மலை கற்களால் செய்யப்பட்ட கட்டப்பட்ட கல்லூரி. இருண்ட பெரும் குகைகளில் இருந்து தீவட்டிகளின் வெளிச்சத்தில் பொறுமையுடனும் ஓய்வற்ற உழைப்புடனும் வசன வசனமாக அதிகாரம் அதிகாரமாக வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டன. உட்காந்து பைபிளை எழுதுவாங்களாம். They used to transcribe the Bible. வசன வசனமாக, அதிகாரம் அதிகாரமாக, சுருள் சுருளாங்க, எழுதி எழுதி வச்சுக்குவாங்க பைபிளை, கையில் எழுதுவாங்க இந்த வாழ்தியன்சியர்கள். ஏன் அப்படி எழுதுனாங்க அப்படின்னா, காரணம் கத்தோலிக்கு என்ன செஞ்சிச்சு, பைபிளை யாருமே படிக்கூடாது. யார் தான் பயன்படுத்தணும்? போப்புமார்கள் தான். போப்புமார்கள், அருட்தந்தையர்கள், குருமார்கள், அவங்க தான் பைபிளை, அவங்க தான் வச்சுருப்பாங்க, அவங்க தான் விளக்கம் சொல்லுவாங்க. அல்லது பைபிள் என்ன மொழியில், லத்தீன் மொழியில் இருக்கும், லாட்டின் மொழியில் தான் இருக்கும், எல்லாருக்குமே தெரியாது, காமன் லாங்குவேஜில், பொது மொழியில் இருக்காது. அந்த காலத்தில் பைபிள் மிகவும் அபூர்வமாக இருந்தது. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்களாம், பைபிளை இவங்களே கையில் எழுதினாங்களாம், பிரதி எடுத்தார்கள். சரி, எழுதி என்ன செஞ்சாங்க, கத்தோலிக்க மார்க்கம் வேத வெளிச்சத்தை மூடி வைக்க பார்த்தது. ஆனால் வாழ்தியன்சியர்கள் வேதாகம பிரதிகளை விளக்கு வெளிச்சத்தில், தீப்பந்த வெளிச்சத்தில் எழுதி சத்தியத்தின் பொக்கிஷங்களை வெளி உலகுக்கு கொண்டு சென்றார்கள். எப்படி கொண்டு சென்றார்கள்? இந்த வேதவாக்கிய கைப்பிரதிகளை மறைத்து வைக்கும் விதத்தில் அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்க உடையை ஆயத்தம் செய்திருந்தார். அந்த ட்ரெஸ் பார்த்திங்க, ரொம்ப ரஃபாக இருக்கும், ரஃப் கோட், ரொம்ப முரடான ஒரு கோட்டு போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே ஆங்காங்கே அந்த எழுது கையெழுத்து பிரதிகள், பைபிளை எழுதி அங்கங்கே சுரி சுரி வச்சுருப்பாங்க. ஃபுல் பைபிள் கிடையாது, பாட் பாட்டாக அங்கங்கே வச்சுருப்பாங்க. ரெண்டு ரெண்டு பேரை போவாங்க, ரெண்டு ரெண்டு பேரை, ஒரு மூத்த வாழ்தியன்சியர், அப்புறம் ஒரு இளம் நபர், இப்படி ரெண்டு, இப்படி தான் ரெண்டு ரெண்டு பேர் போவாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி ரெண்டு ரெண்டு பேரை அனுப்பினாரோ அதே மாதிரி நாங்களும் ரெண்டு ரெண்டு பேராக போவோம் அப்படின்னு போவாங்க. போகிறவங்க திரும்பி வருவாங்களான்னு தெரியாது. இந்த ரெண்டு பேரும் ஒன்றா போகிறவங்க ஒன்றாவே இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் எங்கெங்கேயும் ஒழித்து போயிடுவாங்க, திரும்ப அப்பப்போ ஒன்றா கூடி ஆலோசனை பெற்றுக்கொள்வார்கள், பகிர்ந்து கொள்வார்கள் அனுபவங்களை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோம் பண்ணுவாங்க, அவங்க பட்ட கஷ்டங்களை ஷேர் பண்ணுவாங்க, அவர்களுடைய நல்ல காரியங்கள், தேவன் செய்த நல்ல காரியங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி ஊக்கப்படுத்துவார்கள். இப்படி தான், இதனால தான் ஆண்டவர் ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பின. அதைத்தான் இவர்களும் செய்தார்கள். எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா, இருவர் இருவராக, ஒரு இளைஞர் இன்னொரு மூத்தவர் முதியவர் அப்படின்னு பார்த்தோம். எஜமான் இயேசுவைப் போலவே இவர்களும் காலணிகள் இல்லாதவர்களாகவும், முரட்டு உடையணிந்தவர்களாக, பயணத்தால் அழுக்கடைந்தவர்களாகவும், தூரமான இடங்களில் பெரும் நகரங்களுக்கு நுழைந்து விலை மதிப்பு மிக்க சத்திய விதைகளை எங்கும் விதைத்தார்கள். அங்கே போய் மிஷனரின்னு சொல்ல முடியாது, கொன்றுவாங்க ரோம வீரர்கள், சரிதானே, கைது பண்ணிடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்களாம், வியாபாரிகள் போல போவாங்களாம். விலையேற்பெற்ற உடைகள் மற்றும் இந்த தங்கம் வெள்ளி உயர்வான பொருட்கள், இந்த பொருட்கள், அப்புறம் பழங்கள், இந்த மாதிரிலாம் வச்சுட்டு என்ன செய்வாங்களாம், வியாபாரிகள் போல போவாங்க. யாருக்காவது சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து பற்றி தெரிஞ்சுக்கணும், ரட்சிப்பின் வழியை கண்டுகொள்ளணும், பைபிளை பற்றி தெரியணும் அப்படின்னு யாரை வாஞ்சி காண்பித்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக, சில நேரம் ஏமாற்றி கூட என்ன செஞ்சுருவாங்க,
அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மிக கவனமாக ஜெபத்தோடு அந்த நபர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சத்திய பிரதிகளை எடுத்து கொடுப்பாங்களாம். இந்த வேல்தன்ஷியர்கள் அன்பானவர்களே, இப்படி தான் எல்லா இடங்கள்லையும் அவர்கள் சத்திய விதைகளை விதைத்தார்கள். அது மட்டுமில்லை, அந்த ஆல்ப்ஸ் மலைகளிலே இருந்த அந்த மலை பள்ளிக்கூடங்கள், இவர்களே உருவாக்கின அந்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் இருந்து இந்த வேல்தன்ஷியர்கள் சில இளைஞர்களை விரிவான கல்வி பெறுவதற்காக பிரான்ஸ் அல்லது இத்தாலியின் பெரிய கல்விக்கூடங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள், அனுப்பி வச்சாங்களாம். அப்படி அனுப்பப்பட்ட நேரங்களில் அந்த இளைஞர்கள் அசத்தியங்களை, தவறான கோட்பாடுகளை, பிழையான கொள்கைகளை சந்திக்கிற சோதனை ஏற்பட்டது. தானியலுக்கும் நண்பர்களுக்கும் வந்துச்சு இல்லை, இந்த ராஜா வச்ச சிலை, அவன் கொடுத்த சாப்பாடு, அவன் கொடுக்குற மதுபானம், சரிங்களா? இந்த மாதிரி எதிரடையான சூழ்நிலைகள் அன்றைக்கி தானியலுக்கு வந்தது மாதிரி இவங்களுக்கும் வந்துச்சு, வாழ்தனிச்சியர்களுக்கும் வந்துச்சு. ஏன்? நம்முடைய பிள்ளைகளுக்கும் வரும். எங்கே போனால் வருமா? வராதா? வரதான் செய்யும். ஆனாலும் அவர்கள் சிறுவயதில் பெற்றிருந்த கல்வி அவர்களை பாதுகாத்தது. எப்படி தானியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னர், அந்த மாதிரி இந்த வேல்தன்ஷியர்கள் என்ன செஞ்சாங்களாம், தங்கள் சின்ன வயசுலேருந்தே பெற்றிருந்த கல்வி, இந்த வேதாகம கல்வியின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணாங்க, உண்மைக்காக உறுதியாக நின்றார்கள். பிரியமானவர்களே, உட்காந்து யார் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறதோ, யாரெல்லாம் ஆர்வம் காட்டுறாங்களோ, அப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டே, வியாபார நோக்கம் கிடையாது, வசனத்தை சொல்லணும் அவ்வளோதான். எங்கே சான்ஸ் கிடைக்குதோ சத்தியங்களை சொல்லுவாங்க, சில நேரம் மணிக்கணக்காக சொல்லுவாங்களாம். இந்த வேல்தன்ஷியர்களை ஸ்டாப் பண்ணக்கூட முடியாதான், அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக வல்லமையாக வசனத்தை எடுத்து அவங்களுக்கு வேத பாடம் கொடுப்பாங்க. அன்பானவர்களே, இவ்வளோ வைராக்கியமாக இருந்திருக்காங்க பார்த்தீங்களா. இவர்களுடைய இந்த வேல்தன்ஷியர்களின் தியாக வாழ்வும் தியான வாழ்வும், மலைகளின் மத்தியில் வாழும் வாழ்க்கை எளிதானதா, இதெல்லாம் உண்மையில் அவங்களுடைய இடங்கள், அவங்க இருந்த அந்த பைபிள் காலேஜு, அவங்க இருந்த வீடுகள் எல்லாம் ஒரு 200-800 சதுரடியில் கட்டப்பட்ட வீடுகள், ஒரு 15-20 அடி உயரத்துக்கு இருக்கும். மலைகள் மத்தியில் வாழும் வாழ்க்கை எளிதானதா? நம்ம டூர் வேணால் போயிட்டு வரலாம், அப்படி தானே, டூர் வேணால் போயிட்டு வரலாம். ஆனால் அவங்க 1000 வருஷத்துக்கு மேலே அங்கே தான் இருந்தாங்களாம், 1000 ஆண்டுகளுக்கு மேலாம். நம்முடைய அமெரிக்காவில் எலன் ஒயிட் எஸ்டேட் மூலமாக ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் கீழே எலன் ஒயிட் எஸ்டேட் இருக்குது, அந்த எலன் ஒயிட் எஸ்டேட்டில் ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த என்ன புஸ்தகம்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேல்டன்சீஸ், இந்த வேல்தன்ஷியர்கள் வரலாறுன்னு ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்தை ஒரு ரெஃபார்மர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார், ஒரு சீர்திருத்தவாதி எழுதியிருக்கிறார், சீர்திருத்த சரித்திர ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அதில் எலன் ஒயிட் அம்மையார் இவர்களை பற்றின சில முன்னுரை எழுதியிருக்கிறாங்க. 1-2 வரிகளை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். டூ த ஒர்க் தட் இஸ் நியரஸ்ட் யூ, எலன் ஒயிட் சொல்கிறாங்க, உங்களுக்கு பக்கத்தில் என்ன வேலை ஊழியம் இருக்கோ அதை செய்யுங்க. டூ இட் ஈவன் தோ இட் மே பி அமிட் பெரில்ஸ் அண்ட் ஹார்ட்ஷிப்ஸ் இன் த மிஷினரி ஃபீல்டு. ஒரு வேலை ஆபத்துக்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஊழிய களத்தில் பரவாயில்ல, தாங்கிக் கொண்டு ஊழியம் செய்யுங்கள். பட் டூ நாட் ஐ பெக் ஆஃப் யூ complain of hardships and self sacrifices. ஆனாலும் உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்குறேன், இந்த கஷ்டங்கள் நிமித்தம் என்ன செஞ்சிடாதீங்க, முறுமுறுத்துறாதீங்க. அல்லது உங்களுடைய செல்ஃப் சாக்ரிஃபைஸ், நான் இப்படிலாம் தியாகம் பண்ணேன், நான் அதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்றாங்க. Look at the valdancies. See what plans they devised that the light of the gospel might shine into the benighted minds. இந்த வேல்தன்ஷியர்களை உற்று நோக்கி பாருங்கள், இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு அவங்க வகுத்த திட்டங்களை பாருங்கள். என்ன திட்டம் பண்ணாங்க? மலையில் உட்காந்து, குகையில் உட்காந்து பைபிளை எழுதி எழுதி தீப்பந்து வெளிச்சத்தில் அதை அங்கங்கே மறைச்சி வச்சு வியாபாரிகள் மாறி போய் ஊழியம் செஞ்சு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார்களே. இருளடைந்த மனங்களுக்கு சத்திய வெளிச்சத்தை கொண்டு செல்ல முயற்சித்தார்களே இந்த வேல்தன்ஷியர்களை நீங்கள் பாருங்கள். அவர்களை பற்றி நம்முடைய ஊழியக்காரர்கள் படிக்க வேண்டும், அவர்களை குறித்து நாம் போதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு எலன் ஒயிட் நிறைய இடத்துல எழுதியிருக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நமக்கு முன்னாடியெல்லாம் இப்படிப்பட்டவங்க வாழ்ந்திருக்காங்கன்றது நம்ம என்ன செய்யணும், நினச்சி பார்க்கணும்.
மிக மிக எளிமையான வீடுகள், சாந்து பூசாமல் பாறை கற்களால் வடிவமைக்கப்பட்டிருந்த கல்வீடுகள். தங்கள் உணவு வகைகளை தாங்களே பயிரிட்டு உற்பத்தி செய்து தங்கள் குடும்பத்தார் யாவரையும் போஷித்தார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனி சமையலறை, கழிவறை, குளியலறைகள் கிடையாது இல்லை. இப்போ நம்ம வீடுகள் அப்படித்தானே இருக்குது. உள்ளுக்குள்ளேயே கிச்சன் இருக்கும், உள்ளுக்குள்ளேயே டாய்லெட் இருக்கும். ஒரு முறை சென்னையில் நான் பாஸ்டாக இருக்கும் பொழுது கோடம்பாக்கத்தில் ஒரு காந்தியவாதி ஒருத்தரை பார்க்க போனேன். ஒரு வயசான மனுஷன், நம்ம கோடம்பாக்கம் சர்ச்சுக்கு வருவார், இறந்துட்டார். காந்தியவாதி, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பார், தனியாக இருப்பார், கல்யாணம் பண்ணிக்கல. அவர் போய் பார்த்து ஜோமனு போவேன், நம்ம சர்ச்சுக்கு அடிக்கடி வருவார். அப்போது ரொம்ப வயசானவர், நான் பார்க்கும்போது அவருக்கு 70-75 வயசு. அப்போ நான் சொன்னேன், ஐயா அப்படி தனியாக உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு துணை யாருமே கிடையாது, டாய்லெட் வேறு வெளியில் இருக்கீங்களையா, வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டில் இருக்கிறாரு, வெளியில் எந்திரிச்சு டாய்லெட்டுக்கு போகணும், உள்ளுக்குள்ளே ஒரு டாய்லெட் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா, வயசானவங்க எங்கேயா நீங்கள் விழுந்துடக்கூடாது. உடனே அந்த ஐயோ கோவம் வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே டாய்லெட் கட்டுறவன் கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னாரு. வீட்டுக்குள்ளே டாய்லெட் கட்டுறவன் கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னாரு. எனக்கு பக்கீடு ஆயிடுச்சு. வயசான என்னங்க, நைட்டான என்னங்க, எந்திரிச்சு வெளியில் தான் போனோம் அப்படின்னு சொன்னார். சரிங்களா பெரியமானவர்களே, இவர்கள் இருந்த வீடுகள்லையும் இந்த சமையலறை, கழிவறை, குளியலறை எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் மலைப்பகுதிகள். சமையல் செய்யும் பகுதி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் செய்யக்கூடிய பகுதி பொதுவாக குடியிருப்புகளின் மத்தியில் இருந்தது. ஒரு சென்ட்ரல் பிளேஸ், ஒரு பொது இடம், ஒரு நடு மையம் இருக்கும். அந்த நடு மையத்தில் பெண்கள்லாம் கூடி என்ன செய்வாங்களாம், சமைச்சிட்டு அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடுகள் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் அவர்கள் அந்த மலைகளில் வாழ்ந்தார்கள். எளிமையான உணவை அவர்கள் சமைத்தார்கள். இதுதான் அவர்களுடைய தியாகமான வாழ்க்கை. சத்திய வார்த்தைகளை கவனிப்பதற்கு மலைகளின் நிழல்களிலும் ஆல்பைன் பள்ளத்தாக்குகளிலும் ஆபத்தான வேளைகளில் மலைகளின் பாதுகாப்பான இடங்களிலும் கூடி தொழுகையையும் தியானத்தையும் மேற்கொண்டனர். அவருடைய தியான வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பெரும்பான்மையான சர்ச்செல்லாம் அவங்க உட்காரல, மலைகளில் பள்ளத்தாக்குகளில் மலை அடிவாரங்களில் மலைகளின் நிழல்களில் பாதுகாப்பான இடங்களில் கூடி குகைகளில் குன்றுகளில் அவர்கள் என்ன செய்தார்களாம், தொழுகை செய்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் தியானித்தார்கள். மனித டாம்பீகம், பெருமையை காட்டக்கூடிய பெரிய பெரிய பேராலயங்களில், கத்தீட்ரல்ஸ், அந்த மாதிரி இடங்கள் அவங்க என்ன செய்யலை, அவங்க கூடல். இயற்கையான மலைவாழ் இடங்கள் தான் அவர்களுக்கு ஆலயமாக திகழ்ந்தது அப்படின்னு பார்க்குறோம். வல்தன்ஷியர்கள் ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தெரிந்து கொண்டார்கள், என்ன காரணம், 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஏன் இப்படி இவங்க வாழ்ந்தாங்க, காரணம் என்ன, இவங்களுடைய ரூட்ஸ் எங்கே இருக்குது, எங்கேருந்து இவர்கள் தோன்றினார்கள் அப்படின்னா, சரித்திரம் சொல்லுது அப்போஸ்தலர்கள் காலத்திலிருந்தே இவருடைய சந்ததி ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, 12ஆம் நூற்றாண்டில் பீட்டர் வால்டோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தன்னுடைய பெரிய பணக்காரர், சொத்து பத்துக்கள்லாம் விற்றுட்டு அவர் இந்த மாதிரி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, இவரை பின்பற்றினவர்கள் தான் வெல்டன்சிஸ் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் உண்மையிலே சரித்திரம் சொல்லுது அப்போஸ்தலர் காலத்திலிருந்தே இவர்கள் பின்னணியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன் இப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள், 3 முக்கியமான காரணங்கள் உண்டு. பயந்துட்டாங்களா, பயத்தினால் ரோமன் கத்தோலிக்கத்துக்கு பயந்து போய் அங்கே ஒளிஞ்சிக்கிட்டாங்களா, அப்படிலாம் கிடையாது. தாங்கள் மட்டுமே பரிசுத்தவான்கள் என்று மெத்தனை போக்கில் அப்படி செய்தார்களா, அப்படியும் கிடையாது. எவர்கள் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன என்று சுயநலத்தினால் அப்படி செய்தார்களா, அப்படியும் கிடையாது. அப்படின்னா அவங்க ஊழியம் செஞ்சுருப்பாங்களா, அப்படின்னா அவங்க இந்த மாதிரி வியாபாரிகளாக போய் எத்தனை முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், இப்படி போன 2 ஊழியக்காரர்கள் சில நேரம் திரும்பி வரமாட்டாங்க, சரிங்களா பிரியமானவர்களே. அப்போ அவங்ககிட்ட சுயநலம் இல்லை. 3 முக்கியமான காரணங்கள். முதல் காரணம் என்ன அப்படின்னா, ரோமன் கத்தோலிக்க சபையின் தவறான கோட்பாடுகளிலிருந்து விலகி செல்வதற்காக அவர்கள் அப்படி செய்தார்கள். ஏனெனில் அந்த சபை அவர்களை தனக்கு கீழ்ப்படியும்படி வற்புறுத்தியது, கட்டாயப்படுத்தினாங்க. நைட் நேற்று படித்தோம்ல, கம்பல் தெம் டு கம் இன், அவங்க உள்ளே வர்றதுக்கு அவங்களை கட்டாயப்படுத்துங்க, கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அப்போது இவங்க என்ன செய்யலை, நாங்கள் அப்படி கீழ்படி மாட்டோம்னு, நாங்கள் பிரிஞ்சு போகிறோன்னு பிரிஞ்சு காடுகளுக்கும் மலைகளுக்கும்
வந்துவிட்டார்கள் இந்த வால்தென்சியர்கள். இது ஒரு முதல் காரணம். ரெண்டாவது காரணம், ஆதி அப்போஸ்தல சபையினுடைய விசுவாசத்தின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் விதத்தில் போராடுவதற்காக அவர்கள் தனிமை வாழ்வை தெரிந்து கொண்டார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் எவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்க, விசுவாசத்துக்கு தைரியமாக இருந்தாங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக எப்படி போராடுமா, எப்படி போராடணும், தைரியமாய் போராடணும்னு சொல்லிட்டு யூதா 3 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அந்த வசனத்தினுடைய இவர்கள் தைரியமாக தனிமை வாழ்வை வாழ்ந்து சத்தியத்திற்காக நிற்க அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதாவது சத்தியத்தை பியூராக ஃபாலோ பண்ணணும், உண்மையாக தூய்மையாக கடைபிடிக்கணும் அப்படின்னு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். 3, சமுதாயத்தின் சீரழிக்கும் செல்வாக்குகளிலிருந்து தங்களையும் குறிப்பாக தங்கள் பிள்ளைகளையும் கரைபிடியாமல் காத்துக்கொள்வதற்காக அவர்கள் ஆல்ப்ஸ் மலைகளை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு இந்த காரணங்களை நம் சரித்திரத்தில் படிக்கிறோம். தங்களையும் தங்கள் பிள்ளைகளையும் இந்த உலகத்தின் சீரழிக்கும் செல்வாக்கிலிருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவள் அந்த முயற்சி எடுத்தார்களாம், பெரியமானவர்களே. ஆனால் இவர்கள் அப்படி போனாலும் இந்த போப் மார்க்கம் அவர்களை துரத்தி கொண்டே வந்தது. பின்னாடி துரத்திக்கிட்டே தான் இருந்தான். அப்படி துரத்தி வந்த ரோம மார்க்கம் இந்த வால்தென்சியர்களுக்கு கொடுத்த அவதிகள், துன்பங்கள் என்னென்ன, பெரியமானவர்களே? இந்த வால்தென்சியர்களின் விசுவாச போக்கை கண்ட போப்பு மார்க்கம் அதை விபரீத போக்காக கருதி அவர்களது உயிருக்கு உலை வைத்தது, அவர்களுடைய விளை நிலங்களுக்கு தீ வைத்தது. அந்த காடு மலை பள்ளத்தாக்குலாம் ஏறி வந்துருவாங்களாம் இந்த எதிரிகள். என்ன செஞ்சாங்க பாருங்களேன், குருவிகளைப் போல் வால்தென்சியர்களை வேட்டையாடினார்கள். கைது செய்யப்பட்ட வால்தென்சியர்களை தூக்கில் இட்டார்கள், தூக்கில் போட்டாங்க. தாய்மார்கள் சாட்டையால் அடிக்கப்பட்டார்கள். ஆண்களின் ஆண் உறுப்புகள் வெட்டப்பட்டன, பெண்களின் மார்பகங்கள் கீறப்பட்டன, வாய்கள் மூடப்பட்டு தைக்கப்பட்டன, கொதிக்கும் நீர்ப்பானைகளில் தூக்கி போடப்பட்டார்கள், கரங்களும் கால்களும் துண்டிக்கப்பட்டன, சிலருடைய கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. சில நேரம் கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு ஒருத்தர் பைபிள் வாசித்துக்கிட்டு இருந்தாராம், கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வால்தென்சியர்கள் போய் அப்படியே வியாபாரம் பண்ணுற மாதிரி பைபிள் எடுத்து வாசித்து காமிப்பாங்க. அப்படி ஒருத்தர் பிடிச்சிடறாங்க, படித்து நீ அவர் பைபிளை வாசித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த வாசித்து அந்த வால்தென்சிய வாலிபனுடைய நாக்கு வெட்டிட்டாங்க. நீ பைபிளை வாசித்து காட்டுறியா அப்படின்னு. பெரியமானவர்களே, இப்படி மிக கடுமையான சித்திரவதைகளை இந்த வால்தென்சியர்கள் அனுபவித்தார்கள். 2-3 நூற்றாண்டுகள் மட்டுமல்ல, இருண்ட காலங்களிலும் 6 நூற்றாண்டிலிருந்து 13 வரைக்கும் நிறைய உபத்திரவங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தித்தார்கள். அப்படி சந்தித்த ஒரு கூட்டம் தான் ஒரு விசேஷமான ஒரு கூட்டம் யாருன்னா இந்த வால்தென்சியர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அன்பானவர்களே, நம்ம இதை பற்றி வரும் நாட்களில் இன்னும் படிக்க போகிறோம், சரித்திரத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வால்தென்சிய பெற்றோர்களின் கண்களுக்கு முன்பாக ரோம அதிகாரிகள் அவர்களுடைய இந்த வால்தென்சியருடைய பிள்ளைகளை கொலை செய்வார்களாம். பெற்றோர்களுக்கு முன்னாடி பிள்ளைகளை கொலை பண்ணுவாங்க. பிற்பாடு பிள்ளைகளின் தலைகளை வெட்டி எடுத்து அவைகளை தகப்பன்மார்களின் கழுத்துகளிலே கட்டி தொங்க விட்டு அந்த தகப்பன்மார்களை மரணக்களத்துக்கு நேராக வழிநிறுத்தி செல்வார்கள். முதல்ல பிள்ளைகளை கொண்டுருவாங்க, பிள்ளைகளை கொண்டு பிள்ளையோட தலையை எடுத்து அப்பாவுடைய கழுத்தில் கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டு அப்பாவையும் கொலை செய்ய சித்திரவதை பண்ண கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி சித்திரவதைகளை வால்தென்சியர்கள் சகித்தார்கள். ஒரு கத்தோலிக்கன் ஒரு வால்தென்சியனை கொலை செய்தால், அவனது அல்லது அவளது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரோம சபை அறிவித்திருந்தது. நீங்கள் போய் என்ன செய்யுங்க, இந்த வால்தென்சியர்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களெல்லாம் கொள்ளுங்க, நீங்கள் அவங்கள அல்லது பிடிச்சு கொடுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். யாருடைய நிலங்களையாவது நீங்கள் அபகரித்து வைத்திருந்தால் அந்த நிலங்கள் உங்களுக்கு சொந்தமாயிரும் அப்படின்லாம் சட்டம் போட்டுச்சான். அப்போ போய் அவங்களை இந்த ரோம சபையார் அந்த வால்தென்சியர்களை துரத்திருப்பாங்களா, துரத்திருக்க மாட்டாங்களா? பார்த்தீங்களா, ஒரு பக்கம் படைவீரர்கள் போனது பத்தாதுன்னு சொல்லிட்டு மக்களையும் சபை மக்களையும் ஏவி விட்டார்கள் அப்படின்னு படிக்கிறோம். எதிரிகளால் அடிக்கடி பின்தொடரப்பட்ட போது இக்குன்றுகளின் பலன், அந்த பள்ளத்தாக்கில் இருந்த குன்றுகள், அந்த குன்றுகள் தான் அவர்களுக்கு பலனாக நிச்சயமான பாதுகாப்பாக இருந்தது. நன்றி தெரிவிக்கும் அவர்களது பாடல்களை ரோமன் கத்தோலிக்க சபையின் இராணுவத்தால் மௌனமாக்க இயலவில்லை. ஒரு இடத்துல வந்து இவங்க துரத்துனாங்க வச்சுக்கோங்களேன், இவங்க அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க, இன்னும் உயரமான இடத்துக்கு போயிடுவாங்க.
பாடிக்கிட்டே போவாங்களே அந்த குன்றுகள்லாம் அந்த பாட்டு சத்தம் துணிக்குமா? நண்பானவர்களே, அந்த உயரமான குன்றுகளை போனதுக்கப்புறம் இந்த ரோம வீரர்கள் துரத்தியே வர முடியாது, ஏன்னா பாதை அவ்வளவு ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும், இவங்க பத்திரமா மேலே போயிடுவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, முதல் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவர்கள் மிக பயங்கரமான குற்றவாளிகள் என்று அவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. மதவிரோதிகள், விஷப்பூச்சிகள், சமுதாயத்தின் விஷப்பூச்சிகள் அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல, என்று கிறிஸ்தவர்கள் பழி சுமத்தப்பட்டார்கள். இயற்கையினால் உண்டான பால் கடிப்புகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூகம்பம், என்ன வந்தாலும் யார் தான் காரணம்? கிறிஸ்தவங்க தான் காரணம் என்று அறிவிக்கப்பட்டது. அப்போவே ரோமாபுரியில் முதல் நூற்றாண்டிலேயே அவர்களை பேரரசுக்கு விரோதமான, ரோம பேரரசுக்கு விரோதமான கழகக்காரர்கள், மதவிரோதிகள், சமுதாயத்தில் விஷப்பூச்சிகள் என்றெல்லாம் குற்றம் சாட்டினார்கள். இதெல்லாம் கதை மாதிரி கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் பிரசங்கி ஒன்னாதிகாரம் 9 வசனம் சொல்லுது. பிரசங்கி 1:9 என்ன படிக்கிறோம்? முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு சிம்பிள் பாலிசி தான், சிம்பிள் பிரின்சிபிள், ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப். சரித்திரத்தில் முன்ன நடந்தது திரும்ப என்ன செய்யும்? திரும்ப நடக்கும் அப்படின்னு பிரசங்கி 1:9 சாலமோன் சொல்லுகிறார். இந்த வேல்டன்ஷியர்கள் நமக்கு விடும் சவால் என்ன, இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற சவால் பாடம் என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், படித்து முடிக்க போகிறோம். மிக பயங்கரமான எதிர்ப்பு என்னும் புயலின் போதும் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டனர். ரோமன் கத்தோலிக்க சபையினரால் அவர்கள் நாட்டப்பட்ட கம்பங்களில், எரி கம்பங்களில் கட்டப்பட்டு அவைகளை சுற்றி விறகு கட்டைகள் வைத்து எரிக்கப்பட்டனர். வாளினால் வெட்டப்பட்டனர், ஈட்டினால் குத்தப்பட்டனர். அப்போதும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் அவரது மேன்மைக்காகவும் அவர்கள் தடுமாற்றமின்றி நின்றார்கள். இந்த வேல்டன்ஷியர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. என்னை கொள்றையா? கொள்ளு, பரவாயில்ல. அப்படி அந்த மலை பாங்கான ஒரு பகுதியில் ரோசா அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சான், அ லிட்டில் டவுன் ஆஃப் ரோசா. ரோசான்னு ஒரு சின்ன ஊர் இருந்துச்சு மலை மேல். அந்த மலையில் இருக்கக்கூடிய இந்த வேல்டன்ஷியர்களை பிடிக்கிறதுக்காக செவாய் என்ற நகரத்தின் இளவரசன், டியூக் ஆஃப் செவாய், அவன் என்ன செய்கிறான், ஒரு 300 பேர் அனுப்புகிறான், 300 படை வீரர்கள் அனுப்புகிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க அங்கேருந்து கல்லுகள்லாம் உருட்டி விட்டு இவங்களை அடித்து துரத்தி விட்டுறாங்க. ரோசாவில் இருந்த வேல்டன்ஷியர்கள் எதிரிகளை துரத்திடுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் அந்த ரோசா அந்த சிறு நகரத்தில் இருந்த அந்த வேல்டன்ஷியர்களின் தலைவர் ஜாஷ்வா ஜியானவேல், அவர் பேர் ஜாஷ்வா ஜியானவேல், அவர் என்ன பண்ண ஒரு கடிதம் போடுறார். இந்த மாதிரி செவாய் இளவரசருக்கு, இளவரசரே, நாங்கள் வந்து அமைதியாக இருக்கிறோம், கீழ்ப்படுதலாக இருக்கிறோம், நாங்கள் நம்ம நாட்டில் எந்தவித கலகம் பண்ணுறதில்லை, நாங்கள் எங்கள் வேலை எங்கள் பக்தி மார்க்கத்தில் நாங்கள் சரியாக தானே போயிட்டுருக்குறோம், ஏன் எங்களுக்கு இப்படி செய்கிறீர், ஏன் எதிரிகளை அனுப்புன்னு லெட்டர் போட்டாங்க. அவன் நயவஞ்சகமாக நடிக்கிறான். என்ன நடித்தான் தெரியுமா? ஐயோ அப்படி வந்தாங்களா, அவங்களாம் எங்கள் ஆள் கிடையாது, அவங்களாம் ஒருவேளை கொள்ளக்காரங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு 800 பேர் அனுப்பி விட்டான். 800 சோல்ஜர்ஸ், 800 பேர் அனுப்பலாம், 700 பேர், 700 அனுப்பி விடுறான். அவர்களே என்ன செய்கிறாங்க, இந்த வேல்டன்ஷியர்கள், ரோசாவின் வேல்டன்ஷியர்கள் முறியடித்து துரத்தி விட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன செஞ்சானோ இந்த செவாயின் இளவரசன், 8000 பேரை அனுப்பினான், 8000 பேரை அனுப்பினான். அனுப்பி இந்த ரோசாவில் இருந்த வேல்டன்ஷியர்களில் 126 பேரை கொன்றார்கள். ஆனாலும் வேல்டன்ஷியர்கள் தான் ஜெயித்தாங்க, இவங்களெல்லாம் அடித்து துரத்தி விட்டான். அன்பானதே பிள்ளைகள், ஆனால் ஒரு கட்டத்தில், ஒரு டைமில் இந்த மாதிரி அங்கங்கே இந்த ரோம வீரர்கள் வருவாங்கள்ல, குகையில் அங்கங்கே போய் இந்த ஜனங்கள் ஒளிஞ்சிருப்பாங்க. ஒரு முறை அப்படி ஒளிந்திருந்த 3000 வேல்டன்ஷியர்கள், 3000 பேர் உள்ள ஒரு குகைக்குள்ளே இருந்தாங்களாம், அந்த குகையை வாசலை அடைச்சி குகைக்குள்ளே தீ கொளுத்தி விட்டாங்க, 3000 பேர் செத்து போயிட்டாங்க. இப்படி நிறைய சம்பவங்களை நமக்கு சரித்திரம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அன்பானவர்களே, இதெல்லாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம கேட்டுட்டு ஏதோ பயந்துடணும் அப்படின்றக்கெல்லாம் கிடையாது, பயமுறுத்தினேன் அப்படின்றக்கா இல்லை, சரித்திரத்தில் நடந்ததை தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம், அவ்வளோதான்.
இப்படிப்பட்ட சாட்சிகள் மனித சரீரத்தின் ஒவ்வொரு காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். தீமைக்கு ஆதரவாக இருந்த மனித கொள்கைகளுக்கும் வல்லமைகளுக்கும் எதிராகவும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமைக்கு சாட்சியாகவும் நின்றிருக்கிறார்கள். தப்பான கொள்கைகளுக்கு எதிராக இருந்திருக்கிறாங்க, பைபிள் கொள்கைகளுக்கு ஆதரவாக நின்றிருந்திருக்கிறார்கள். அநேக சாட்சிகள், இவர்கள் உலகில் உண்மையிலேயே மேன்மையானவர்கள். இப்படிப்பட்ட சாட்சிகள் உண்மையிலேயே மேன்மையானவர்கள். அவர்கள் கடந்து வந்த பாதையே உலகின் ராஜ பாதை. இப்படிப்பட்ட உபத்திரங்கள் அடைஞ்சாங்கல்ல, இந்த பாதை என்ன பாதையா? ராஜ பாதை. அந்த வரிசையில் அவர்களின் இடங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக இன்றைய வாலிபர்கள் அழைக்கப்படுகிறார்கள். கல்வி என்ற புத்தகத்தில் பக்கம் 298 எல்லன் வைட் எழுதுகிறான். இப்படி அவங்க போன பாதைகளில் யார் போன? வாலிபிள்ளைகள் மட்டும் இல்லை, எல்லாருமே தான். விசுவாசத்தில் இளமையாக இருக்கிற எல்லாரும், விசுவாசத்தில் துடிப்பாக இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? இந்த உபத்திரவங்களின் பாதையை நாமும் கடந்து செல்ல வேண்டும். இன்னொரு வாசகம் வாசிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப கருத்தான வாசகம். It is no time now for God's people to be fixing their affections or laying up their treasure in the world. The time is not far distant when, like the early disciples, we shall be forced to seek a refuge in desolate and solitary places. As the siege of Jerusalem by the Roman armies was the signal for flight to the Judean Christians, so the assumption of the power on the part of our nation in the decree of enforcing the papal Sabbath will be a warning to us. It will then be time to leave the large cities, preparatory to leave the smaller ones for retired homes in secluded places among the mountains. And now, instead of seeking expensive dwellings here, we should be preparing to move to a better country, even a heavenly entry. 5 Testimonies, page 464 la vaasikkiram. Adu appadi tamil la vaasikkalam. Deva janangal தங்களது ஆசா பாசங்களை நிலைப்படுத்தி கொள்வதற்கோ அல்லது உலகத்தில் தங்களது பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதற்கோ இப்பொழுது இது காலம் அல்ல. ஆரம்பகால சீஷர்களைப் போல படித்தோம்ல, இந்த கேட்டகம்ஸ், நிலவடி நிலத்தடி குகைகளில், நிலத்தடி குகைகளில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக, முதல் நூற்றாண்டு ரெண்டாம் நூற்றாண்டுகள் கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க? ரோமாபுரியில் பூமிக்கு அடியில் இருந்தாங்கன்னு படித்தோம்ல. ஆதி சீஷர்களைப் போல பாழான மற்றும் தனிமையான இடங்களில் ஒரு அடைக்கலத்தை நாம் கட்டாயமாக நாடி தேடுவதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை. அப்போ நடந்துச்சே, அது மாதிரி இனிமேலும் நடக்கும். அதற்கான காலம் வெகு தூரத்திலே இல்லை. யூதேயாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ரோம படைகளால் எருசலேம் முற்றுகையிடப்படுவதே ஓடிப்போவதற்கான ஒரு அடையாளமாக இருந்தது. படித்தோம்ல முதல் பாடத்தில், முதல் ஒய் நாள் பாடம் எருசலேமின் அழிவில் படித்தோம்ல. லூக்கா 21 இருக்குது, மத்தேயு 24 இருக்குது. எருசலேமை சேனைகள் சூழ்ந்து கொள்வது தான் அடையாளம். என்ன அடையாளம்? கிறிஸ்தவங்க என்ன செஞ்சிடணும்? தப்பிச்சு மலைகளுக்கு ஓடி போயிடணும் அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துவே அதை சொன்னார் லூக்கா 21. லூக்கா 21, 21, 22, 23 போன்ற வசனங்கள் படிச்சுப்பார். அது ஒரு அடையாளமாக, ரோம படைகள் சூழ்ந்து வந்தது ஒரு அடையாளமாக யூதேயாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு இருந்தது போல நமக்கு என்ன அடையாளம் பாருங்களேன்? போப்பானவரின் ஓய்வு நாளை. எது போப்பானவரின் ஓய்வு நாள்? சண்டே, சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு. அந்த நாளை நடைமுறைக்கு கொண்டு வர இயற்றப்படும் சட்டத்தில் நமது நாடு, அதாவது அமெரிக்கா, தானாக அதிகாரத்தை எடுத்துக்கொள்வது நம் அனைவருக்கும் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கும். அதாவது சண்டையெல்லாம் முதல்ல அமெரிக்காவில் வரும், நேஷனல் சண்டையெல்லாம் வரும், தேசிய சட்டமாக வரும், சரிங்களா? இதுதான் அடையாளம். தொடர்ந்து வாசிக்கிறேன். அதுவே நாம் பெரிய பட்டணங்களை விட்டு வெளியேறுவதற்கான அடையாளமும் ஆகும், சரிங்களா? இப்போ அமெரிக்காவில் சண்டையில் ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? பெரிய நகரங்கள்லாம் விட்டு வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் பின்னர் சிறிய பட்டணங்கள் விட்டு செல்லவும், இன்டர்நேஷ்னல் சண்டையெல்லாம் உலகம் முழுசும் அது சட்டமாக வரும் பொழுது சிறிய பட்டணங்கள் விட்டு செல்லவும், அதன் பின்னர் மரண தண்டனை சட்டம் வரும், சரிங்களா? இன்னைக்கு சாயங்காலம் மாதவன் பற்றி தான் பேச போகிறார் சண்டன வருஷிப்பில். அதன் பின்னர் மலைகளுக்கு மத்தியில் தனியாக அமைந்திருக்கும் ஒதுங்கிடங்களுக்கும் செல்ல வேண்டும், சரிங்களா? சீக்வன்ஸாக முதல் அமெரிக்காவில் வரும், பெரிய பட்டணங்கள் விட்டு வெளியில் போகணும், அப்புறம் உலகம் முழுசும் வரும், அப்புறம் என்ன பண்ணணும்? சின்ன பட்டணங்கள் விட்டு வெளியில் போகணும், அதுக்கப்புறம் மரண தண்டனை சட்டம் பிறப்பிக்கப்படும்,
அப்போ என்ன செய்யணுமா? காடுகளுக்கும் மலைகளுக்கும் போகணும். இப்போ இருக்கிற இந்த காலத்தில் விலை உயர்ந்த குடியிருப்புகளை இங்கே தேடுவதற்கு பதிலாக கோடிக்கணக்கில் வீடுகள், லட்சக்கணக்கில் வீடுகள், பிரம்மாண்டமான நம்முடைய என்ன என்ன சொல்கிறது, நம்முடைய பிரஸ்டிஜ், நம்முடைய ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காக பிரம்மாண்டமான வீடுகள், இப்படிப்பட்ட விலை உயர்ந்த குடியிருப்புகளை இங்கே தேடுவதற்கு பதிலாக மேன்மையான பரலோக நாட்டிற்குள் செல்ல நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இப்போ ஆயத்தமாகணும். அருமையான தேவ பிள்ளைகளை, எதுக்கு ஆயத்தமாகிறோம்? அந்த உலகத்துக்கு ஆயத்தமாகிறோமா, இந்த உலகத்துக்கு ஆயத்தமாகிறோம் என்பது நம்முடைய சிந்தனைக்குரிய கேள்வி. வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுது, ஆரம்பத்தில் ஐயா வாசித்தாங்க, மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். இப்போ சொன்னால 8000 பேரை இந்த சவாயின் இளவரசன் அனுப்பி வச்சான், 8000 பேரும் துரத்திட்டான். ஆனால் என்னாச்சுன்னா, இந்த ரோசா நகரத்தின் வால்டென்ஷிய தலைவன் ஜாஷுவா ஜியானாவேல், அவருடைய மனைவியும் பிள்ளைகளையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ரோம படை வீரர்கள். கைது செஞ்சுட்டு சவால் விட்டாங்களாம், ஜாஷுவா, உன் மனைவி உன் பிள்ளைகள் எங்ககிட்ட இருக்கிறாங்க, நீ உன்னை அர்ப்பணித்து விடு, சரண்டர் ஆயிரு, இல்லைன்னு என்ன செஞ்சிருவோம், உன் மனைவி பிள்ளைகளை கொண்டு போட்டுரும் அப்படின்னாங்க. உன்னுடைய தெய்வத்தின் மீது, இயேசுவின் மீது விசுவாசம் வச்சிருக்கேயே, அதை நீ மறுதலி அப்படின்னு சொன்னாங்க. ரோமின் கொள்கைகளை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னாரா, ஜாஷுவா ஜியானாவேல், என் பிள்ளைகளும் என் மனைவி எனக்கு முக்கியம்தான், ஆனால் அவர்களை காட்டிலும் என் ரட்சிப்பு எனக்கு முக்கியம், அவர்களை காட்டிலும் நான் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் எனக்கு முக்கியம். ஒருவேளை என் மனைவி பிள்ளைகளை நீங்கள் வேணால் கொன்னிடலாம், யூ கேன் டிஸ்ட்ராய் தேர் பாடிஸ் பட் யூ கேன் நாட் டச் தேர் சோல்ஸ் அப்படின்னு சொன்னாராம். அவர்களுடைய சரீரங்களை நீங்கள் அழித்து விடலாம், ஆனால் அவர்கள் ஆத்மாவை நீங்கள் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஆத்மானே என்னது? அவங்க உள்ளம், அவங்க மனசு ஆண்டருக்குன்னு ஒப்பு கொடுத்துருக்காங்களே, அந்த அர்ப்பணிப்பை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. என் பிள்ளைகளை கொள்றீங்களா, என் மனைவியை கொள்றீங்களா, கொள்ளுங்க அப்படின்ட்டார். பிரியமானதே பிள்ளைகளே, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். பிரியமானதே பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச கூட்டத்தை இந்த கடைசி நாட்களிலே எதிர்பார்க்கிறார். ஒரு வசனத்தை எடுத்து படிக்கலாமா? இங்கே இல்லை, பைபிள்லேருந்து எடுக்க போகிறோம். எடுங்க, எபிரேயர் 11, அதை நம்முடைய கடைசி வசனம். எபிரேயர் 11 அதிகாரம், எபிரேயர் 11 40 வசனம் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எபிரேயர் 11, ஹீப்ரூஸ் 11:40, எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? ஸ்க்ரீனில் கூட போடுங்க தம்பி, எல்லாரும் எடுத்துக்கொண்டவர்கள் வாசிக்கலாம். எல்லாம் வாசிப்போமா? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அவர்கள் எத்தனையோ மேகம் போன்ற திரளான சாட்சிகள், அவர்கள் இன்னும் பூரணமாகலையாம். எப்போதான் பூரணமாவாங்க? நாம சத்தியத்துக்காக நின்று வைராக்கியமாக நிலைச்சிருந்து ஆண்டவருக்கு சாட்சிகளாக ஒருவேளை உயிரையும் கொடுக்க வேண்டுமென்றால், கொடுப்போம் என்றால், அப்போதான் என்னாகுமா, அந்த விசுவாச கூட்டம் நிறைவடையும். விளங்குது அவங்களுக்கு? அவர்கள் அந்த இரத்த சாட்சிகள், அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு, நம்ம சேர்ந்தாதாங்க 9 சேர்ந்தாதான் 10, அப்படி தானே? அந்த மாதிரி நம்மளை மிச்சம் ஆண்டர் வச்சிருக்காரு, மீதியானவர்களாக மீதமானவர்களாக ஆண்டர் நம்மளை வச்சிருக்கிறார். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு தேவன் நமக்கென்று ஒரு விசேஷித்த நன்மை வைத்திருக்கிறார். என்ன திரும்ப விசேஷித்த நன்மை? ஆண்டோட சத்தியத்துக்காக நிற்கணும், அதுதான் விசேஷித்த நன்மை. பெட்டர் திங், காட் ஹேவிங் ப்ரொவைடட் சம் பெட்டர் திங் ஃபார் அஸ் தட் தே வித்தவுட் அஸ் ஷுட் நாட் பி மேட் பர்ஃபெக்ட். நாமும் ஆண்டவருக்கு நிற்கணும், நின்னால் தான் அந்த விசுவாச கூட்டம் பூரணப்படும், பூர்த்தி ஆகும். அவன் ஆண்டவரே, எங்களை அப்படி அந்த வாழ்ந்த நிச்சயர்கள் போல உமக்காக என்னைய, என் பிள்ளைய, என் குடும்பத்தை
உமக்காக நிற்க மாற்றும், எங்களை வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களாக ஆக்கும் என்று ஆண்டவரத்தில் நம்மை நாம் தத்தம் செய்வோமா? ஒரு சின்ன ஜோம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த பாடங்களுக்காக நன்றி. ஆண்டவர், நாங்கள் படிக்கிற பாடங்கள் வெறும் கதைகள் கிடையாது, நிஜமான சம்பவங்கள். எதிர்காலத்தில் திரும்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழும் என்பதை உறுதிப்படுத்துகிற முன்னோட்டங்கள். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும். ரோம சாம்ராஜ்யம் மீண்டுமாக உயிர் பெற்று மீண்டும் சட்டங்களை பிறப்பிக்கும் என்பது தீர்க்க தரிசனம். ஆண்டவரே, அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை, அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய வருகைக்காகவும் மிகுந்த ஆவலோடு காத்திருக்க எங்களுக்கு நீர் பலத்தை தாரும். இந்த சத்தியத்தை கேட்ட எல்லாரையும் ஆண்டவர் தொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அமேன்.